சூர்யாவிற்கு வயது நாற்பது மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை செய்ததால் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று வர வேண்டியது இருந்தது சூர்யா இல்லாத நாட்களில் அவனுடைய மனைவி வீட்டை மிக பொறுப்போடு கவனித்துக் கொள்வாள் சூர்யாவின் உண்மையும் உத்தமமான வேலையை பார்த்த கம்பெனியின் மேலிடம் அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்து தலைமை அலுவலகத்திற்கு அவனை மாறுதல் செய்தது குடும்பமாக மேல்நாட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை இது சூர்யாவின் மனைவிக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கணவனுக்காக அவளும் பிள்ளைகளும் அவனோடு சென்றார்கள் சென்ற இடத்தில் நம்ம ஊர்க்காரர் ஒருவருடைய குடும்பத்தோடு பழக்கம் ஏற்பட்டது குடும்ப நண்பர்களான இவர்கள் அடிக்கடி சூர்யா வீட்டில் விருந்து வைத்துக் கொண்டார்கள் இந்த சூழ்நிலையில் தான் வந்தது கோவிட் நைன்டீன் அதுதான் கொரோனா தொற்றுநாய் சூர்யாவையும் அது விட்டு வைக்கவில்லை மூச்சு திணறல் வந்தால்தான் அந்த நாட்டில் ஆஸ்பத்திரியில் எடுப்பார்கள் நீண்ட நாட்களாக ஒரே காய்ச்சல் சூர்யாவின் மனைவிதான் மிகவும் கருசனையோடும் பொறுப்போடும் வியாதிப்பட்ட கணவனை கவனித்து வந்தாள் இந்த காலகட்டத்தில் புதிய வீட்டிற்கு செல்வதாக இருந்த சூர்யாவின் குடும்ப நண்பர் குடி போக வேண்டிய வீட்டில் இன்னும் சில வேலைகள் முடியாதிருந்த காரணத்தால் சூர்யாவின் வீட்டிற்கே குடும்பத்தோடு வந்து குடியேறிவிட்டார் லாக்டவுனும் வந்தது சூர்யாவின் மனைவி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் சமைத்து போட்டு மற்ற எல்லா பணிவிடைகளையும் செய்தாள் இதில் விசேஷம் என்னவென்றால் வீட்டிற்கு வந்த குடும்ப நண்பருக்கும் கோவிட் நைன்டீன் ஆனாலும் இவள் ஒரு நாளும் முறுமுறுக்காமல் அத்தனை பேருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வந்தாள் இவளுடைய தியாகத்தை பார்த்த கடவுளே இவள் கணவருக்கும் நண்பருக்கும் எல்லோரும் ஆச்சரியப்படும் வண்ணமாக சுகத்தை கொடுத்து வருகிறார் வாழ்க்கையில் இதுபோன்ற அழுத்தங்கள் வரும்போது நாம் முறுமுறுக்காமல் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறோமா அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று வேதமும் நமக்கு கற்றுக்